Hi friends, I am Arul from Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சதவிகிதம். ஸோ சதவீதம் தொடர்பான நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நாலு மாடல் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தோன்னா மாடல் நம்பர் 5 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாடலே ரொம்ப வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மாடல் சரிங்களா. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது 2019 அப்புறம் அந்த 2 வருஷமாக வந்து இந்த மாதிரியான கணக்குகள் தான், அதாவது XY அப்படின்ற ஒரு மாடல் வச்சு தான் இந்த பர்சன்டேஜ் கணக்குகள் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு சம்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சம்ஸுமே நான் போடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மாடலும் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக கொடுத்துருப்பாங்க, அதாவது அது நமக்கு உண்டான குழுவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் வந்து நம்ம டைரெக்டாக எடுக்க முடியாது. இதில் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு சூசகமாக சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம இதுக்கு உண்டான கொஸ்டினை அதாவது ஆன்சரை வர வைக்கணும் சரிங்களா. ஸோ அது எப்படின்றத நம்ம ஒவ்வொரு கணக்கில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம முதல் கணக்கு பார்த்துருவோம். இந்த கணக்கு படிக்கிறேன். எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது என்ன? இதான் அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது நமக்கு. ஒரு முழு கதையை வச்சு முழு கதையை வந்து படிச்சுட்டு ஒன் லைனில் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இதுக்குள்ளே நிறைய இருக்கும். பட் ஆனால் அதை வந்து ஒரே லைனில் ஷார்ட்டாக முடிச்சு ஒரு லைன் கூட வந்திருக்காது. ஆனால் இதை வச்சு நம்ம அந்த கணக்கை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ரொம்ப ஈஸி மாடல் தான். பட் ஆனால் இந்த கணக்கு எப்படி போகணுன்றத புரிஞ்சுக்கிட்டால் போதும். எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது என்ன? இதுதான் வந்து கேள்வி. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன், அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் அப்படி அந்த எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லலை சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம், நம்மளே தான் அதுக்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸுக்கு வந்து நான் 10 ஒரு வேல்யூ கொடுன்னு வச்சிங்களேன், 10% எவ்வளோ? இதான் வந்து கேள்வின்ற வச்சிங்களேன் ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து நான் 10 வேல்யூ கொடுத்துக்கிறேன். நம்ம என்ன கணக்கு கண்டுபிடிக்கல, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை வச்சு தான் நம்ம அடுத்த கணக்கெல்லாம் போட போகிறோம் சரிங்களா. ஸோ 10% எவ்வளோன்னு கேட்டுக்கலாம். இது நம்ம எப்படி போடுவோம், 10×10/100 ஏன்னா பர்சன்டேஜ் என்ன வரும், 10/100. அப்போ படிச்சு நான் ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ மீதி இருக்கு 1. ஸோ அப்போ 10×10% எவ்வளோ, 1. இப்போது இவங்க கொடுத்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கொடுக்கல இந்த 10 கொடுக்கல, இந்த ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எந்த எண்ணோட அதே என் பர்சன்டேஜ் போடும்போது நமக்கு 25 வருதுன்றது போடணும். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம எம்டி எதுவுமே தெரியாது, இந்த இடமும் நமக்கு எதுவும் தெரியாது. அப்போ நம்ம 100 தெரியும், இங்கே 25 போடணும் தெரியும். ஸோ இப்போ அப்படியே அந்த மாடல் போட போகிறங்க, எக்ஸோட எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 25 கொடுத்துட்டாங்க. இவ்வளோ 25 கொடுத்துட்டாங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூ மாடல் போட போகிறோம். இப்போது என்ன பண்ணலாம், மேலே எடுத்து மேலே அடிப்பிரிக்கனா வரும் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. இப்போ 100 என்ன பண்ணலாம், ஏன்னா தெரிஞ்சதுலாம் ஒரு பக்கம் தெரியாது இல்லை ஒரு பக்கம் நம்ம எடுத்து போகும் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 100×25 தெரியாது இல்லை இந்த எக்ஸ் அந்த எக்ஸ் இப்போ இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்கே 100 பார்த்தீங்கன்னா என்னென்ன போச்சுன்னா வரும், 25×100 போட்டிங்கன்னா 2500 வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2500னா எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எக்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது வரும் 50. எப்படி சார் பார்த்தீங்கன்னா 50×50 பண்ணால் வரும் 5×25 2×0. ஸோ அப்போது 50 ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா 2500. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2500னா எக்ஸ் எவ்வளோ 50. ஸோ அப்போ 50×50% தான் அது 25. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ 50×50% தான் 25. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 50 இருக்குங்களா, 50×50% போட என்ன வரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சு என்ன வரும், 5×25 25 அப்போ எக்ஸோட வேலை என்னது 50. அப்போ ஆன்சர் 50 ஓகேவா, சிம்பிள். அடுத்த மாடல் இந்த மாதிரி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்து போடுங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கணக்கோட விஷயத்தை இதில் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரே கேள்வி ஒன்று தான். பட் ஆனால் இதில் வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண ஃபார்முலாவில் ரெண்டு மெத்தடை வந்து நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40×30% மதிப்பின் 25% என்ன சரிங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 40×30% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வரக்கூடிய மதிப்பில் 25% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தா ரெண்டு கணக்கு லிங்க் ஆகிருக்கு. அந்த ரெண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டால் நமக்கு ஆன்சர் வராது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து 40×30% எவ்வளோன்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ண போகிறோம், 25% எவ்வளோன்றத நம்ம பார்த்து போட போகிறோம். ஸோ அப்படி போட நமக்கு ஈஸியாக இது கொண்டு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. போடலாமா, இப்போ 400 இருக்கு. 400 400×30% வரும் 30/100 அடிச்சு இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ மீதினா இருக்குது 4×12
ஜீரோ 120. ஸோ அப்போது 400 30 சதவீதத்தினது 120. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த மதிப்போட 25% இதான் அவங்க கேட்டிருக்காங்க, 400 30% மதிப்பின் அந்த மதிப்போட 25%. அப்போது அந்த 400 30% மதிப்பு 120. அப்போ அந்த 120 25% நம்ம என்ன சொல்ல போகிறோம், சிம்பிள் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன வரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 2 10 5 25 1 2 6 2 12 6 5 30. ஸோ அப்போனா வரும் 120 25%, அதாவது கால் பாகம் இன்றது எவ்வளோ 30. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 30. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம போடணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எத்தனை 400 25% போட்டு அப்புறம் 30% போட்டால் நமக்கு ஆன்சர் வராது. அதேமாதிரி ஒன்றா சேர்த்து போட்டாலும் ஆன்சர் வராது. ஸோ நம்ம இந்த மாடலை இந்த மாதிரி ஒரு மெட்டலில் போட்டால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதை நம்ம ஒன்றா சேர்த்து கூட போடலாம். ஓகேங்களா? அடுத்தது 3வது ஒரு மாடல். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்திற்கு சமமானது? ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கு பார்த்தா ரெண்டு கணக்கை நம்ம வந்து ஒன்றை ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா 250 லிட்டரில் 12% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 150 லிட்டரில் எவ்வளோ பங்கு வருதுன்றத கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து தொகை தேவை, இதில் வந்து நமக்கு என்ன தேவை, பர்சன்டேஜ் தேவை. 150 லிட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை, அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல், ஏன்னா இதனுடைய ஆன்சரும் இதனுடைய ஆன்சரும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் போதும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணுறது பாருங்கள், சமம்னு சொல்லிட்டாங்க. சமம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை ரெண்டு நம்ம சமப்படுத்த போகிறோம். எப்படி சமப்படுத்தது பாருங்கள், 250 12% எதுக்கு சமம்னா 150 சம் பர்சன்டேஜுக்கு சமம். அந்த பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, அதை என்ன பண்ணுறது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சா தானே வரும், அதுதான் இதுக்கும் உண்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை வந்து தனித்தனியாக போட்டால் நம்மளுக்கு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ரேஞ்சுக்கு போகும். நம்ம அந்தமாரிலாம் போட தேவையில்ல, இங்கே சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரெண்டுத்தோட ஈக்குவேஷன் வந்து நம்ம சமப்படுத்தினாலே போதும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 250 12% எதுக்கு சமமா, 150 எத்தனை பர்சன்டேஜ் சமன்றது கேட்டு, அப்போது பர்சன்டேஜ் மட்டும் போட்டால் போதும், இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடித்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் சிம்பிள் மெத்தட், இதில் நமக்கு தெரிஞ்ச வேலை என்னது, எக்ஸ், சாரி தெரியாத வேலை எக்ஸ், தெரிஞ்ச வேலை மீதியில் என்ன பண்ணலாம், அப்போ நம்ம எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தெரியாத வேலையெல்லாம் என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு கனடா எடுத்து போயிடலாம். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் இந்த 250 அப்படியே எதுங்க, 250 × 12 / 100 இருக்குங்களா, அதாவது இங்கே இருக்குது நான் அப்படியே எழுதிட்டேன் போ. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 100 வந்து கீழே இருக்குது, ஈக்குவல் என்னாச்சுன்னா வரும் மேலே வந்துடும், அப்போ 100. ஓகேங்களா? அப்புறம் வந்து மேலே 150 இருக்குது, அது இந்த ஈக்குவல் என்னாச்சுனா வரும் கீழே வந்துடும், அப்போ 150. இப்போ அடிங்க பார்க்கலாம், இந்த 100 இந்த 100 கேன்சல், இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், அப்போ 3 5 5 5 5 25 அடுத்தாச்சுன்னா 1 3 3 4 3 12 மீதினா இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 5 20. ஸோ 20%. ஸோ என்ன சொல்கிறேன்னா, 250 12% பார்த்தீங்கன்னா 150 எத்தனை பர்சன்டேஜ் சமமாக இருக்கும்னா 20% சமமாக இருக்கும். இதுதான் வந்து அவங்க கேட்ட கேள்வி. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், 20% சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கணக்கெலாம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, இது அப்படியே வந்து கேட்பாங்க. சரிங்களா? எவ்வளோ சமமானது இதற்கு, இது எவ்வளோ சமமாக இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இன்னொரு வாட்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அப்படி புரியலாம் சொல்லுங்கள், நான் இதே மாடலில் வேறு என்ன கணக்கு போட்டு சொல்கிறேன். அடுத்தது, ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ரொம்ப காமெடியாக இருக்கக்கூடிய கணக்கு, பட் ஆனால் ரொம்ப கருத்தான கணக்கு. சரிங்களா? நான் சொல்கிறேன்னா ஒரு எண், அந்த எண் என்னென்னு சொல்லிட்டேன், அந்த எண்ணோட 60% எவ்வளோ, அந்த எண்ணோட 60% 60 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்றாங்க, 60 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கணக்கு எப்படி சார் போடுறது அப்படின்றதுன்னா, ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாட்டை அப்படியே போட்டுடுவாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கிடைக்கும், அதை வச்சு அப்படியே நம்ம 1 by 1 கணக்கு கொண்டு வந்துடலாம். அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணோட 60%. அப்போது அந்த ஒரு எண்ணுன்றது நமக்கு தெரியாது, தெரியாதுன்றது நம்ம என்ன வச்சோம், எப்பவுமே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்படியே மாதிரி வச்சுக்கலாம், எக்ஸ் எக்ஸ்ன்ட்டு அந்த எக்ஸோட 60%. அப்போ இதானே 60% 60 × 100 போடலாமா, அந்த எக்ஸோட 60% எவ்வளோ கழிக்கிறாங்க, 60 கழிக்கிறாங்க. அப்போ -60 கழித்தா என்ன ஆன்சர் வருதான், நமக்கு 60 கிடைக்குதுன்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸோட 60% 60 கழித்தா நமக்கு என்ன வருது, 60 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சமன்பாடை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். இதை நம்ம கண்டுபிடிக்க தான் கஷ்டமாக இருக்கும், என்னென்னா அந்த கணக்கு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள்,
எக்ஸ் இன்ட்டு 60 டிவைடட் பை 100, இந்த மைனஸ் 60 ப்ளஸ் அதாவது ஈக்குவல் கண்டு போச்சு என்ன ஆகும், ப்ளஸ் 60 தான் மாறிடும். அது மைனஸ் 60 ஈக்குவல் டு கண்டு போச்சு என்ன ஆகும், ப்ளஸ் 60 தான் மாறிடும். அப்போ ப்ளஸ் 60 என்ன வரும்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு 60 இருக்குது, இங்கே ஒரு 60, 60 எழுதி கூட்டினா 120, அப்போ ஈக்குவல் டு 120. இது அப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், என்னது தெரிஞ்ச வேலைனா ஒரு பக்கம், தெரியாத வேலி ஒரு பக்கம். அப்படி போனோம் என்ன வரும், எக்ஸ் மட்டும் நம்ம தெரியாத வேலையை அதுங்க வச்சுங்க, இங்கே ஆல்ரெடி 120 இருக்குது, இப்போ கீழே 100 இருக்குது, இது ஈக்குவல் என்ன போச்சுன்னா மேலே போயிடும். அப்போ மேலே 100 வந்துடும், கீழே 60 வந்துடும், ஏன்னா மேலே இருக்கல அது ஈக்குவல் என்ன வந்துச்சுன்னா கீழே வந்துடும். இப்போ அடிக்க பார்க்கலாம், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, ஓர் ஆர் ஆறு, ஈர் ஆர் 12, 200. அப்போ எக்ஸோட வேலை எவ்வளோ, 200. ஸோ அப்போ அந்த எண்ணுன்றதுனே இது 200. ஸோ அப்போ அந்த 200 60% நம்ம 60 கழிச்சா தான் நம்ம என்ன கிடைக்குது, 60 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சரிங்களா, எப்படி பார்க்கலாம்னா அப்படியே போட்டு பாருங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. 200 நமக்கு தெரியும், 200 60% போட்டு என்ன வரும், 0 இந்த 0 ஈரார் 12 120 வந்துச்சுங்களா. ஸோ 120 60 கழிச்சு என்ன வரும், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம போட்ட கணக்கு சரி. ஓகேவா, இதுமாதிரி செக் பண்ணி பார்த்துறேன். பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு இதுமாதிரி வந்து ஏன்னா தொகையோ என்ன கேட்டால் கூட பார்த்தோன்னா அது சரியாக தப்பான்றத செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து சதவீதத்தில் அதிகமாக நம்ம தப்பு பண்ணுறது வாய்ப்புகள் குறைவு, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள், எதுக்குன்னு எல்லா கணக்கு வந்து டைப் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் டைம் பொறுத்து தெரியாது. அடுத்த கணக்கு 5, 48% எக்ஸின் 64% சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. ஒன்று ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறாங்க, அதாவது 48% பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் அந்த தொகையோட 64% சமம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது என்ன வரும்னா, அந்த எக்ஸ் என்ன, அந்த தொகை என்ன, அந்த எந்த தொகையோட 64% சமன்றது சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன போட போகிறோம், எப்பவுமே வந்து ஈக்குவல் அவங்களே கொடுத்துறாங்க இதில். ஸோ அப்படின்போது இன்னும் நமக்கு சிம்பிளாகி போச்சு. அப்படின்னா 48% என்ன பண்ணணும், இப்படி தான் போடணும். ஓகேங்களா, ஈக்குவல் டு எக்ஸோட 64% முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, தெரிஞ்ச வேலி ஒரு பக்கம், தெரியாத வேலி ஒரு பக்கம். ஓகேவா, அடிப்படையான வரும் எக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச வேலி தெரியாத வேலி, இது வச்சிங்களா, இங்கே 48 இருக்கட்டும், இன்ட்டு 48 டிவைட் பை 100 இருக்குங்களா, எக்ஸ் இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ இந்த 100 இந்த பக்கம் என்ன கீழே இருக்குது, இது ஈக்குவல் என்ன வந்துச்சுன்னா மேலே வந்துடும், அப்போ மேலே 100. அதே மாதிரி 64 மேலே இருக்குது, இதாக ஈக்குவல் என்ன வந்துச்சுன்னா கீழே வந்துடும், அப்போ 64. இப்போ இந்த 100 இந்த 100 காலி. இப்போ என்ன பண்ணலாம், 8 பழகலாமா, 8, 8, 64, 6, 8, 48, 1, 8, 6, 8, 48, மீதி என்ன இருக்குது, 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, 6, 6 பிள்ளைனா 6, 6, 36. சரிங்களா, அப்போ 36 64% தான் பார்த்தீங்கன்னா இந்த 48% சமமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த எக்ஸோட வேலையில் நம்ம 36 போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே போட்டு பார்த்தல ஒரு தப்பும் கிடையாது. 36 கிடச்சி 36 64/100. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ அடித்து பார்த்தா நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே வேல்யூ வரணும், அதான் வந்து அது ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த 100 இந்த 100 காலி, மேலே எடுத்து மேலே அடிக்கலாம், கீழே எடுத்து கீழே அடிச்சுக்கலாம். ஓகேவா, அப்படின்னும் போது என்ன வரும், இப்போ பாருங்கள் 36 அடிச்சு என்ன வரும், 36 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 3, 4, 32 ஓ 4 அடிக்கலாமா, 4 போட்டால் 9, 36 12, 48 3, 9, 4, 12 இப்போ இது மேலே இருக்குங்களா, இப்போ 4 போட்டுச்சுன்னா என்ன வரும், 1, 3 இங்கே என்ன வரும், 1, 3 6, 3, 18 இப்போ இங்கே என்ன இருக்குது, 16 இருக்குது, 4 இருக்குது, 16 போட்டு அடிச்சிங்கன்னா வரும், 1, 16, 16 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 4, 16, 64 வரும். சரி, 4 வராது, 4 தான் வரும். ஓகேண்ணா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இந்த 4 அப்போனா வந்துச்சு, இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ அப்போனா என்ன ஈக்குவல் ஆயிடுச்சிங்களா, அடித்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு, இந்த இடத்துல 1, 4, 4 கடைசி ஆச்சோமா, இங்கேயும் 1, 4, 4 அப்போ ரெண்டுமே சமமாக போயிடுச்சு, இங்கேயும் எதுவும் மீறலை, இங்கேயும் நம்ம எல்லாத்தையும் அடிச்சிட்டோம், இங்கேயும் அதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் அடிச்சிடும், அப்போ இங்கேயும் ஒன்றும் மீறலை, இங்கேயும் ஒன்றும் மீறலை, இங்கேயும் 1 ஆன்சர் வந்துச்சு, இங்கேயும் 1 தான் இருந்துச்சு, அப்போ 1, 1 சமம். ஸோ அப்போது
அந்த 36 போட மொத்தம் ரெண்டும் சமமாகுது. அப்போ அந்த எண் இது அந்த எக்ஸோட வேலை என்னது 36. ஸோ நமக்கு தெரியலனா இந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம். ஏன்னா சப்போஸ் ஒரு சில டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் போட்டாலுமே பயம் வந்துடும். ஸோ அந்த பயத்தை போக்குறது ஒரு சில கணக்கு மட்டும் இந்தமாதிரி வந்து ஷார்ட் ஆச்சுன்னா போட்டு பார்த்து ஓகே ரைட் நம்ம போட்ட கணக்கு சரியானது நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். அது இந்தமாதிரி எக்ஸ் ஒயின்ற வர கணக்குலாம் வந்து நம்ம இந்தமாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா அந்த சதவீதத்தில் மெயினான டாப்பிக் எல்லாம் முடிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் வந்து இன்னொரு பார்ட் வந்து இந்த தொடர் தள்ளுபடிகள் அப்படின்ற ஒரு கணக்கு வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துண்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது அந்த ஒரு பழைய துணியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10% தள்ளுபடி தராங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நாட்கள் ஆகிறதுனால என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு 5% எக்ஸ்ட்ரா தராங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10% தள்ளுபடி, அதுக்கப்புறம் அது தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம் ஒரு 5% தள்ளுபடி. ஸோ அப்படின்ற மாதிரி தொடர் தள்ளுபடி கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் லாப நஷ்ட சதவீதம், அதுவும் வந்து சதவீதத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு தான். சரிங்களா? ஏன்னா முழுக்க முழுக்க அது வந்து லாப நஷ்டன்றது எதை பொறுத்துருக்குன்னா அந்த சதவீதத்தை பொறுத்தவரைனால அதுவும் சதவீதத்தில் ஒரு பாட்டு தான். நம்ம வந்து சதவீதத்து தொடர்பான டைரக்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த தள்ளுபடி கணக்குகளும் அப்புறம் அந்த லாப நஷ்ட கணக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு நடைபெறது அரட்டுன்னு தோணாக்கடமி. தேங்க்யூ.